பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் 1977 சிபிஐ சார்பாக உமாநாத் வெற்றி பெற்றார். 80 சிபிஐ சார்பாக உமாநாத் அவர்களே மீண்டும் வெற்றி அடைந்தார். 84 சிபிஐ சார்பாக கோ வீரையன் வெற்றி அடைந்தார். 89 சிபிஐ சார்பாக கோ வீரையனே மீண்டும் வெற்றி பெற்றார். 91 அதிமுக சார்பில் போட்டியிட்ட கோடி மாறி வெற்றி பெற்றார். 1996 ஜி நிஜாமுதீன் அவர்கள் இந்திய தேசிய லீக் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2001 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜீவானந்தம் வெற்றி அடைந்தார். 2006 சிபிஐ சார்பாக போட்டியிட்ட கோ மாரிமுத்து வெற்றி பெற்றார். 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே ஏ ஜெயபால் வெற்றி பெற்றார். 2016 மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக போட்டியிட்ட எம் தமிமுன் அன்சாரி வெற்றி அடைந்தார். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகபட்சமாக 7 வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தலா 2 இத்தொகுதியில் வென்றிருக்கின்றன. அதிமுக 4 இத்தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி தற்போது இத்தொகுதியின் எம்எல்ஏவாக நீடித்து வருகிறார். 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் நாகப்பட்டினம் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள், மக்கள் என்ன சொல்கிறார்கள் வாருங்கள் பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த நாகப்பட்டினம் தொகுதியில உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எடப்பாடி டிடிவி அண்ணனுக்கு. நாம் தமிழர் சீமான் டிஎம்கே தான். டிஎம்கே தான். உங்களுடைய ஆதரவு ஸ்டாலின் அதிமுக தான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இருந்துட்டாங்க, கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும். எங்களுடைய ஆதரவு இடதுசாரி அமைப்பு தான். எங்களுடைய ஆதரவு ஐடியா இல்ல ப்ரோ. நல்லவங்க யாருக்கு? அவங்களுக்கு ரெட்டலைக்கு. டிஎம்கே தான். சீமான் அண்ணன் தான் டிஎம்கே. ஆதரவு ரெட்டலை ஏடிஎம்கே. ஆளுங்கட்சி தான் ஓட்டு போடுவோம். திமுக ஆதரிக்கலாம். நான் பிஜேபி தானே. யார் நல்லாட்சி பண்றாங்க அவங்களுக்கு தான் டிஎம்கே. டிடிவி நாங்கள் வந்து எடப்பாடி தான் ஓட்டு போடுவோம். அண்ணா திமுக தான். எம்ஜிஆர் மட்டும் நகராட்சி தான் இருக்கேன். யாருக்குன்னு சொல்ல விரும்பல, பட் ஆனால் மாற்றம் தேவை நான் எதிர்பார்க்குறேன். எடப்பாடிக்கு சீமான் ஏடிஎம்கே தான். ஓடு நல்லா போட்டால் யாரு வேணால் ஓட்டு போகலாங்க. திமுகவுக்கு தான். அதிமுக தான். எங்கள் ஆதரவு ஏடிஎம்கே தான். திமுக ஏடிஎம்கே. இந்த ரெண்டு அணி தவிர்த்து வேற அணி வரணும் ஐயா. மாவட்டத்தோட முக்கியமான மக்கள் பிரச்சனைனா என்னங்கய்யா? விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு காணணும். நல்ல ஆலோசனை பண்ணி கவர்மெண்ட் ரெண்டு பக்கமும் கவர்மெண்ட் ஆலோசனை பண்ணி நல்ல தீர்வு காணணும். அதுதான் மக்கள் பிரச்சனை, முதல் பிரச்சனை நினைக்கிறானா. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த பக்கத்தில் சரக்கடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ மணி என்னென்ன ஆகுது சொல்லுங்கள்? 11:30 இருக்கும். 12 தான் அரசு மதுபான கடையை ஓப்பன் பண்ணும். இப்போ 11:30 ஓடிக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் பார்க்கலாம். இந்த ஏத்தாப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு யார் காரணம், யார் வழிவகுத்து கொடுத்தா? டிஎம்கே ஆட்சியில் வந்து அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய செய்யலை. இது ஏன்னா நாகப்பட்டினத்தில் பிறந்தவர் நிறைய செய்யணும், அவர் செய்யலை. அதனால் அதுதான் இந்த டாய்லெட் வந்து பப்ளிக்கில் போகிறது வந்து அது ஈஸியான விஷயம் தான். ஆனால் யாருமே அதை சரி பண்ணுறது கிடையாது. அது சரி பண்ணாலே நல்ல ஒரு விஷயம் தான். அதுதான் மெயின். லேடிஸ்லாம் வந்து மெனக்கட்டு இங்கே வர வேண்டியதாக இருக்குது. அவங்கவுங்க ஏரியாவில் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். நாகப்பட்டினத்துக்காண்டி வாழ இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் பிரச்சனை, மூணு பிரச்சனை இருக்குது. நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையும் பற்றி எந்த ஒரு தொழிற்சாலையும் இந்த ஃபேக்ட்ரி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் மக்களோட பொறுத்தவரையும் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மீனவர்களோட மீன் பிடிக்கிறாங்க. அந்த வியாபாரத்தில் இருக்க மக்கள்லாம் தொழில் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. விவசாயினாலும் ரொம்ப கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆம்புலன்ஸ் போகிறது ரோடு இருக்கா? இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து தஞ்சாவூர் போனால் வெறும் 86 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் போக வேண்டியதாக இருக்குது. ரோடு சரியில்லை. என்ன ஆச்சு, என்ன ஆச்சு பண்ணுறாங்க? இப்போ முதலமைச்சர் எடப்பாடி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. எல்லாருக்குமே
ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்குமே எல்லாம் ஹெல்ப் பண்ணுற உதவியாக இருக்குது. அதனால் சுடுகாட்டில் வந்து எரி சுடுகாடு இருக்குது, கரண்ட்டு மின் சுடுகாடு, அது கட்டி அப்படியே விட்டுட்டாங்க. அதை மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி அதை மின்சார சுடுகாடாக சரி பண்ணணும். சரி பண்ணால் தான் நாகப்பட்டினம் மக்களுக்கு வசதியாக இருக்கும். சாலை வசதி சரியில்லை, எல்லா இடங்களும் குண்டு குழியமாக இருக்கிறது. மழை நீர் வடிகால், மழை பெஞ்சதுனாக்கா எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த ரோடை கடந்து போக முடியாது. முக்கியமான பிரச்சனையாக நான் கருத்துறது வந்து சாலை தான். இன்றைய காலகட்டத்துக்கு விவசாயம், விவசாயம் என்பது பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீரில் பெய்த மழையினால் நீரில் கதிரெல்லாம் மூழ்கி நாற்று கிளம்பியிருக்கு, நாற்று நிறைய முளைச்சிருக்கு. அதனால் விவசாயிகள் எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் இப்போ பொருந்தாது. பக்கத்தில் ஒயின்ஸு, பப்ளிக் இடையில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்குது, எய்த்தாப்பில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்தாண்ட சர்ச்சு இருக்குது. பொதுமக்கள் வந்து கூடுற இடம் இந்த இடத்துல வந்து இது ஒரு அநாகரிகமான செயலாக இருக்குது. சாலை பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. சாலையில் ஃபுல்லாக ஒரே மாடு மிருகங்களாக நின்றுட்டுருக்கு. மனிதரோட மிருகத்து தான் ரொம்ப மதிப்பாக இருக்குது, மனிதர்களும் மரியாதை இல்லை, அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது. முக்கியமான மக்கள் பிரச்சனைன்னு சொன்னீங்கனாக்கா, இங்கே பொதுவாக வந்து சரியான தொழில் இல்லை. இருந்த தொழில் வந்து இங்கே மீன்பிடி தொழில் மட்டும்தான். இந்த தொழிலை சார்ந்து தான் எல்லாமே இருக்கும். அந்த தொழில் பாதிக்கும் வகையில் வந்து காற்று கடலை இந்த மாதிரி ஆகி மழை தண்ணி இந்த மாதிரி வரக்குள்ளே எல்லாமே நிறுத்தப்படுது. நிறுத்தப்படக்குள்ளே எங்களுக்கு வந்து வறுமையில எல்லா பிரச்சனையுமே இருக்குது. தண்ணி கிடைக்கல, இப்போ மழை இவ்வளோ பெஞ்சு தண்ணி சாக்கடை தண்ணியாக வருது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. நகராட்சியை தீர்த்தாவே மக்கள் பிரச்சனை தீர்ந்துடும், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ரோடு கீடெல்லாம் வசதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதிமுக ஆட்சி வந்தால் திரும்ப அந்த எல்லாம் சில ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், மக்கள் பணிகள் சிறப்பாக நடக்கணும். சின்ன சின்ன மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே ஓப்பனாகவே தெரியும், அதனால் மாற்றம் தேவை. மக்களுக்கு பிரச்சனைங்கிறதெல்லாம் எனக்கு ஓரளவாக வந்து நிறைய இருக்குது. அதுவும் என்ன நடங்கான பிரச்சனை இருக்குது. இவங்க ஓட்டு வாங்குறதுக்காக ஏதோ பண்ணிட்டு போவாங்க. வண்டியை வச்சுட்டு மழையில இது இருக்கையில் எங்களுக்காக இந்த அதிமுககாரங்க தான் இந்த மாதிரி வண்டி ஸ்டாண்டு போட்டு எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து இந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கட்டி கொடுக்குறோன்னு எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நாம் சரியாக நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். இந்த நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண்மையும் மீன்பிடித்தலும் தான் மிக முக்கியமான தொழில். இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அவங்களுடைய மனநிலையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பொழுது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அதிமுகவை தான் ஆதரிக்கிறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த தமிமுன் அன்சாரி தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். ஸோ அதன் அடிப்படையிலையும் வரக்கூடிய தேர்தலையும் இங்கே அதிமுகவுக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம் மாவட்டங்கிறது இடதுசாரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம். ஸோ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகளுக்கு தான் சீட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க. இந்த தொகுதியோட முக்கிய பிரதான தொழில் என்பது விவசாயமும் மீன்பிடித்தலும் தான். இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படிங்கிறது காவிரி டெல்டாவில் இருக்கிற கடைமடை பகுதி, கடைசியில் இருக்கக்கூடிய பகுதி. காவிரி தண்ணீர் நாகப்பட்டினம் வருவதற்கு கடைசியாக தான் வரும். இந்த தொகுதியில் மீன்பிடித்தல்ங்கிறது மிக முக்கியமான தொழில். இந்த மீன்களை ஏற்றுமதி பண்ணுவதற்கும் அது மட்டும் இல்லாமல் மதிப்பு கூட்டுவதற்கான பதப்படுத்துதல் வசதி இங்கே இல்லை. ஸோ அந்த மாதிரியான கட்டமைப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம கிட்ட முன் வச்சிருந்தாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. நாகப்பட்டினம் தொகுதிக்கு நம்முடைய ஊடகவியலாளர் திரு தாமரச்செல்வன் களத்திற்கே சென்று ஆதந்தமணி 2021 மணிக்கான தேர்தல் களத்திற்கான விவரங்களை சேகரித்த போது அதிமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு நிறைய இருப்பதாக அவர் வந்து சொல்லியிருந்தார். நம்ம இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மனிதநேய ஜனநாயக கட்சி அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு தமிமுன் அன்சாரி இப்போ தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்தார். தற்போது அதிமுகவோடு பலவிதமான விரிசல்கள் அவருக்கு உருவாகி இருக்கிறது, பல இடங்களில் முரண்பட்டு நிற்கிறாரு. அவர் ஒருவேளை திமுகவின் பக்கம் சென்றால் இந்த தொகுதியில் திமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு நிறைய இருப்பதாக தான் என்னுடைய பார்வை இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தமிமுன் அன்சாரிக்கென்று இந்த இடத்துல ஒரு கணிசமான செல்வாக்கிற்கு வாக்கு வங்கி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அவர் அதிமுகவை விட்டு திமுகவுக்கு செல்லும் பட்சத்தில், அதிமுகவும் தமிமுன் அன்சாரியை விடுவிக்கும் பட்சத்தில் இந்த தொகுதி திமுக வசம் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் திமுகவுடைய மேடைகளில் ஏறி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, திமுகவிற்கு ஆதரவான கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் திமுகவிற்கான வெற்றி வாய்ப்பாக இந்த களம் இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை நான் முன்வைக்க விரும்புகிறேன். தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.